வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் முந்திச் செல்ல முயன்ற ஹயஸ் வாகனத்தால் மூன்று வாகனங்கள் விபத்துக்குள்ளாகின. யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் முந்திச் செல்ல முயன்ற ஹயஸ் வாகனத்தால் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுண்டு விபத்துக்குள்ளாகின. குறித்த விபத்து இன்று காலை சாவகச்சேரி நாவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சாவகச்சேரியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பேருந்து, ஹயஸ் வாகனம், டிப்பர் என்பன முறையே தொடர்ச்சியாக பயணித்துள்ளன. ஒரு கட்டத்தில் ஹயஸ் வாகன சாரதி பேருந்தை முந்திச் செல்ல முற்பட்ட போது எதிரே வந்த வாகனத்தால் சடுதியாக ஹயஸ் திருப்ப முற்பட்ட வேளை பேருந்தின் பின்பகுதியுடன் ஹயஸ் வாகனம் மோதியது. ஹயஸ் வாகனத்துக்கு பின்னால் வந்த டிப்பரும் ஹயஸ் வாகனத்தின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்து காரணமாக ஹயஸ் வாகனம் பலத்த சேதமடைந்ததுடன் பேருந்தின் பின்பகுதி, டிப்பரின் முன்பகுதி என்பன சிறிய அளவில் சேதமடைந்துள்ளன. விபத்தில் ஹயஸ் வாகனத்தின் சாரதி காயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் அரசியல் உயர்பிட கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் யாரை ஆதரிப்பது என நாளை தீர்மானிக்க உள்ளது. அந்த கட்சியின் அரசியல் உயர்பிட கூட்டம் அதன் தலைமையகமான தாருசலாமில் கட்சித் தலைவர் ரவ் ஹக்கீம் தலைமையில் நாளை இடம்பெற உள்ளது. இதன்போது யாருக்கு ஆதரவளிப்பது என தீர்மானித்து அறிவிக்கப்படும் என கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS ஜல்கி நீர்மூழ்கி கப்பல் உத்தியோகபூர்வ விஜயமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்து சமுத்திரத்தில் மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பு பணிகளின் ஒரு அங்கமாக INS ஜல்கி என பெயரிடப்பட்ட குறித்த நீர்மூழ்கி கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததாக கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பல் 64.4 மீட்டர் நீளம் கொண்டதுடன் மணிக்கு 22 கடல் மைல் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. INS ஜல்கி கப்பலின் கட்டளை அதிகாரிக்கும் மேற்கு கடற்படை முகாமின் கட்டளை அதிகாரி ரியர் அட்மிரல் சிந்தக குமார் சிங் ஆகியோருக்கிடையில் நேற்றைய தினம் சந்திப்பொன்றும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சியில் வயோதிப்பு பெண்ணை தாக்கி நகைப்பணம் கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாக தடவியல் போலீசார் தடங்களை சேகரித்தனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தினை மேற்கு பகுதியில் தனிமையில் இருந்த வயோதிப்பு பெண் மீது இனம் தெரியாத நபர்கள் நேற்று முன்தினம் அதிகாலையில் தாக்குதல் நடாத்தி அவரது காதில் இருந்த தோடு மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு சென்றதுடன் அவர்களது காணிகளின் உறுதிப்பத்திரங்களையும் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் தடயவியல் போலீசார் நேற்று சம்பவ இடத்துக்கு சென்று தடயங்களை சேகரித்தனர். பாதிக்கப்பட்ட பெண் அண்மையில் கொள்வனவு செய்த காணியில் வீடு ஒன்றை நிர்மாணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலுக்குள்ளான வயோதிப்பு பெண் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் படகு ஒன்று நடுக்கடலில் கவிழ்ந்து நீரில் மூழ்கியதில் உயிரிழந்த மீனவரின் உடல் ராமேஸ்வரம் கொண்டு செல்லப்பட்டது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் படகு ஒன்று நடுக்கடலில் கவிழ்ந்து நீரில் மூழ்கியதில் உயிரிழந்த மீனவரின் உடல் மற்றும் உயிருடன் மீட்கப்பட்ட 2 மீனவர்களும் இன்று அதிகாலை கடல் வழியாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தை அடைந்தனர். இந்த நிலையில் உயிருடன் மீட்கப்பட்ட 2 மீனவர்களும் உயிரிழந்த மீனவரின் உடலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரத்தில் ஒப்படைக்கப்பட்டதனைத் தொடர்ந்து இந்திய துணை தூதர அதிகாரிகள் நேற்றிரவு காங்கிசுந்துறை கடற்படை முகாமிலிருந்து இலங்கை கடற்படைக்கு சொந்தமான ரோந்து படகில் ராமேஸ்வரம் அனுப்பி வைத்தனர். அனுப்பி வைக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் உடலை சர்வதேச கடல் எல்லையில் வைத்து இந்திய கடற்படையினரிடம் ஒப்படைத்த நிலையில் அவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு சென்று ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் இலங்கை கடற்படை ரோந்து படகு மூட்டியதில் தமது படகு மூழ்கியதாக உயிர் தப்பிய இந்திய மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தில் 64 வயதான ராமச்சந்திரன் என்பவர் காணாமல் போயுள்ளார். மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த தேர் உற்சவம் இன்று காலை பக்திபூர்வமாக நடைபெற்றது. கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த தேர் உற்சவம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகியவற்றினை ஒருங்கே கொண்ட இந்த ஆலயத்தின் மகோற்சவமானது கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இன்று காலை விநாயகர் மற்றும் கொடித்தம்பத்துக்கு விசிற பூஜைகள் நடைபெற்று பஞ்சமுக விநாயகருக்கு வசந்த மண்டபத்தில் விசிற பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வெளி வீதியில் விநாயகர் தேரில் ஆரோகணிக்க அங்கு விசிற பூஜைகள் நடைபெற்று பெண்கள், ஆண்கள் வடமிழக்கு தேர் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. தேர் உற்சவத்தில் இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான அடியார்கள் கலந்து கொண்டனர். ஆலயத்தின் ஆடி அமாவாசை தீர்த்த உற்சவம் நாளை மாமாங்கேஸ்வர தீர்த்த குளத்தில் நடைபெற உள்ளது.
வேர்ல்ட் ஜிஹன் ஒழுங்கமைப்பில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சுகார வைத்திய அதிகாரி அனுசன்னையில் போசாக்கு விழிப்புணர்வு பேரணி சாவகச்சேரி நகரில் இடம்பெற்றுள்ளது. காலை 8:30 மணியளவில் சாவகச்சேரி நகரசபை முன்பிருந்து ஆரம்பித்த சாவகச்சேரி சந்தை பகுதியால் பேரணியாக சென்று ஏனைய வீதி வழியாக மீண்டும் அதே இடத்தை சென்று நிறைவடைந்தது. அனைவருக்கும் போசாக்கு உணவு, இயற்கை உணவு, சம உணவு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் குறித்த பேரணியில் விழிப்புணர்வு பதாதைகள் ஏந்தி பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், சுகார வைத்திய அதிகாரி அலுவலக அதிகாரிகள் என பலர் இணைந்திருந்தனர். இதன்போது சாவகச்சேரி பேருந்து நிலையத்தில் போசாக்கான உணவு, நஞ்சற்ற உணவு, சம உணவு தொடர்பான விழிப்புணர்வு நாடகங்களும் நடாத்தப்பட்டன. வெளிநாட்டு நிறுவனத்துக்கு விசா பொறுப்பை கையளிக்கும் அமைச்சரவை தீர்மானத்தை வலுவிளக்க செய்து இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலத்தினில் விசா விநியோகம் தொடர்பில் நடைமுறையில் இருந்த செயல்முறையை மாற்றி வெளிநாட்டு நிறுவனத்துக்கு அந்த பொறுப்பை கையளிக்கின்ற அமைச்சரவை தீர்மானத்தை வலுவிளக்க செய்து இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் நேற்று இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாற்பத்தைந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன என பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. 45 முறைப்பாடுகள் இதுவரையில் தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கும் அமைப்பான பெப்ரல் அமைப்பிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதன் பணிப்பாளர் ரோஹினி ஹெட்டிகாராச்சி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடவிலர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேசியாலம ராஜபாலேசா ராஜதீபல அவுபாவிதாவிட்ட அதால பத்வீம் மார்கிரீம் சஸ்கிரீம் இதுவரையில் எம்முடைய அமைப்பிற்கு 45 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அரச சொத்துக்களை பயன்படுத்தல், நியமனங்கள், வளங்கள் உள்ளிட்ட விடயங்களை மையமாக கொண்ட முறைப்பாடுகளாக அமைந்துள்ளன. அதே போன்று நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சுவரொட்டிகள் ஒட்டும் விடயங்கள் அதிகரித்துள்ளன. சட்டத்திற்கு புறம்பாக சுவரொட்டிகள் பதாதைகளை காட்சிப்படுத்துவதை தவிர்க்குமாறு அரசியல் கட்சிகளிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று தேர்தல் சட்டத்திற்கு மதிப்பளித்து செயற்படுமாறும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். මේ මොහොතේ අපිට වාර්තා වෙන සමහර සිද්ධීන් එවැනි ආකාරයේ බඩු බෙදා දීම් පිළිබඳව ලංකා පුරාම වාර්තා වෙනවා. ඉන්දිය මීනවර්ගල් එල්ලේ තාണ്ടി වන්දු කඩතුල් செய்வதை நிறுத்த வேண்டும் என வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணைய தலைவர் என் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து கடற்றொழில் செய்வதை நிறுத்த வேண்டும் எனவும், இந்திய மீனவர் உயிரிழந்தமை துன்பியல் சம்பவம் எனவும் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணைய தலைவர் என் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணம் மாதகளில் ஊடக சந்திப்பு நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். சியப் ஸ்ரீலங்கா கடல் எல்லைக்குள் இரு தினங்களுக்கு முன்னர் ஒரு துன்பவியல் சம்பவம் நிகழ்ந்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக பார்க்கின்றோம். இலங்கை ஒரு இறையாண்மைக்குட்பட்ட ஒரு நாடு என்ற வகையிலே அந்த நாட்டினுடைய கடற்படைகள் ரோந்து நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொழுது இந்த துன்பவியல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்திய இழுவப்படகுகள் எமது எல்லையை தாண்டி எமது கரையை அண்மித்த பகுதியிலே தொழிற்சி செய்வது வழக்கமாகிவிட்டது. எனவே இந்திய இழுவப்படகு உரிமையாளர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, எமது ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகிற கடற்பரப்புக்குள்ளே நீங்கள் அத்துமீறி நுழைவது தவிர்க்க முடியாத விடயம் என்று உங்களுடைய மீனவ சங்க தலைவர்கள் கூறியிருந்தாலும், நீங்கள் தொழிலுக்கு வார நீங்கள் இந்த நாட்டிலேயும் கண்காணிப்புகள் கடற்படைகள் இருக்கும் என்ற கருத்தை உங்கள் மனதிலே எடுத்துக்கொண்டு இனி வரும் காலங்களிலாவது நீங்கள் எல்லை தாண்டி வந்து இந்த தொழில் செய்வதை நிறுத்த வேண்டும். பவுனியா பல்கலைக்கழகத்திற்கும் புத்தளம் ICT நிறுவனத்துக்கும் இடையே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. பவுனியா பல்கலைக்கழகத்திற்கும் புத்தளம் ICT நிறுவனத்துக்கும் இடையே நேற்று புதிய பாடநெறிக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலம் ICT நிறுவனத்தின் அனுசரணையில் பவுனியா பல்கலைக்கழகத்தில் ICT பாடநெறி முன்னெடுக்கப்படுவதுடன் பல்கலைக்கழக அனுமதி பெறாத மாணவர்களுக்கான பாடநெறியும் முன்னெடுக்க முடியும். பவுனியா பல்கலைக்கழகத்தில் வியாபார கற்கைகள் பீட பீடாதிபதி வயனா நந்தகோபன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் புத்தளம் ICT நிறுவன தலைவர் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பங்கேற்றனர். பவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர். பவுனியா மன்னார் வீதி பட்டாணிச்சூர் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மாலை எதிர் திசையில் பயணித்த 2 மோட்டார் சைக்கிள்கள் கட்டுப்பாட்டை இழந்து நேருக்கு நேர் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. 2 மோட்டார் சைக்கிள்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் அதில் பயணித்த 3 இளைஞர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாலம்பைக்குளம், தோணிக்கல், ஜாழ்வீதி பகுதிகளைச் சேர்ந்த
27, 18, 17 வயதான மூவரை படுகாயமடைந்த நிலையில் நெல்லுக்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை பவுனியா நகர பகுதியில் மன்னார் வீதி, வெப்பங்குளம், பட்டாணிச்சூர், வைரோப்பிளியங்குளம் ஆகிய பகுதிகளில் இளைஞர்கள் மிக வேகமாக ஆபத்தான முறையில் அதிக சத்தத்துடன் மோட்டார் சைக்கிளை செலுத்தும் செயற்பாடு அதிகரித்து வருவதாகவும், இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும், இதனை கட்டுப்படுத்த போலீசார் முன்வருவதில்லை எனவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு கொக்குழாய் சிங்கள வித்தியாலய விளையாட்டு அலகு நேற்று திறந்து வைக்கப்பட்டது. பின்தங்கிய பாடசாலைகளின் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் விசேட வேலை திட்டமும் முல்லைத்தீவு கொக்குழாய் பகுதியில் நேற்று இடம்பெற்றது. ஸ்ரீ ஜியாவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் விளையாட்டுத்துறைக்கான கற்கைகள் பீடத்தின் ஏற்பாட்டில் நாட்டின் பின்தங்கிய பாடசாலைகளின் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் விசேட வேலை திட்டம் கொக்குழாய் சிங்கள வித்தியாலயம் மற்றும் கொக்குழாய் தமிழ் வித்தியாலயம் என்பவற்றில் இடம்பெற்று வருகின்றது. அதன் ஒரு கட்டமாக கொக்குழாய் சிங்கள வித்தியாலயத்தின் விளையாட்டுத்துறை அலகு திறந்து வைக்கப்பட்டதுடன் விளையாட்டு உபகரணங்களும் அன்பளிப்பு செய்யப்பட்டன. விளையாட்டு மைதானங்களும் அபிவிருத்தி செய்யப்பட்டு மாணவர்களுக்கு விசேட பயிற்சிகளும் வழங்கப்பட்டதுடன் சிநேகபூர்வ காட்சி கரப்பந்தாட்ட போட்டியும் இடம்பெற்றது. இதில் ஸ்ரீ ஜியாவர்த்தனபுர பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை பீட மாணவர்கள் பங்கேற்றனர். அத்துடன் கொக்குழாய் தமிழ் வித்தியாலயத்திலும் சில உதவி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மட்டக்களப்பு காத்தாங்குடியில் 23வது புத்தகமான வேந்தன் நம்பி புகழ் வித்திர கவிதை நூல் வெளியிடப்பட்டது. எழுத்தாளரும் கவிஞரும் பன்னூலாசிரியருமான மௌலவி காத்தாங்குடி பௌசுதாக்கி எழுதிய 23வது புத்தகமான வேந்தன் நம்பி புகழ் வித்ரிகா கவிதை நூல் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. காத்தாங்குடி ஆலோசனைக்கும் வழிகாட்டலுக்குமான ஆலிம்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் மௌலவி சாஜகான் ஹாபீஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அல்சாயி மௌலானா கலந்து சிறப்பித்தார். காத்தாங்குடி நகரசபையின் முன்னாள் தவிசாளர் எஸ் எச் அஸ்பர் உட்பட எழுத்தாளர்கள், முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது நூலாசிரியருக்கு பொன்னாடை போர்த்தி நினைவுச் சின்னம் வழங்கி சமூக கவிஞர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.